ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நே நம்ம சேனல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இங்கிலீஷ் டிஷ் ஷெப்பர்ட் பை பண்ண போறோம். வாங்க, எப்படி பண்றது, அது என்னென்ன தேவையாங்கிறத பார்ப்போம். ஸ்மாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணிட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஆட்டு இறைச்சி, கொழுப்பு நீக்கப்பட்ட ஆட்டு இறைச்சி. இது நம்ம ஊர்ல கொத்துக்குரியா கிடைக்கும், நீங்க அதை வாங்கி பண்ணலாம். கேரட், ரெண்டு கேரட்டை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை பட்டாணி கொஞ்சம், ரெண்டு உள்ளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து கொஞ்சம் போல மில்க், கொஞ்சம் மில்க் உங்களுக்கு தேவையான லைட்டா லேசா மில்க் போடணும். இதுல ஒரு கொஞ்சம் மில்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல பட்டர், ரொம்ப கொஞ்சம் போல பட்டர், ஏன்னா அது ஒரு டேஸ்டுக்காக பட்டர் போடுதான். கொஞ்சம் போல கை உள்ள மாட்டேங்குது. கொஞ்சம் போல பட்டர் அதை போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது இந்த மாதிரி வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதோட தான் இப்படி மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி எப்படி பண்றேன்னு பாப்போம். இப்ப நான் அவரை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் 180 டிகிரியில. இப்ப அதுக்கு முன்னால நம்ம வந்து பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஆயில் ஊட்டிட்டு ஒன் பை ஒன்னா ஷெப்பர்ட் பை எப்படி பண்றேன்னு பாப்போம். ஆன் பண்ணிருக்கேன் ஸ்டவ்ல வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன போறோம்னா, முதல்ல ஒலிவ் ஆயில விடணும். இது ஒலிவ் ஆயில், நமக்கு ஊர்ல நல்லெண்ணெய் கிடைக்கும், தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், எந்த எண்ணெயும் பண்ணலாம். நான் இப்ப ஒலிவ் ஆயில் விடுறேன் கொஞ்சம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன், அதாவது 2 டேபிள் கரண்டி. எண்ணெய் சூடாயிட்டு ஆனியனை போடுவோம். நைஸா கிண்டிட்டு வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமா ஆனோடனே நம்ம வந்து கேரட்டை போடணும். ஆனியன் வந்து வதங்கிட்டு இப்ப நான் கேரட்டை போடுவோம். கேரட் லேசாக கிண்டி விட்டோம். இந்த ரெண்டு கொஞ்சம் இந்த ஆயிலே கேரட் கொஞ்சம் குக் ஆயிடும், வெந்துடும். வெந்த பிறகு பார்க்கணும். சரி, இப்போ வந்து ஆனியனும் உள்ளியும் கேரட்டும் பாதி வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து வாங்கின கொழுப்பு எடுத்த ஆட்டுக்கறியை போட போறோம். கொழுப்பு எடுத்த ஆட்டுக்கறி லைட்டா அப்படி குத்தி அப்படி செஞ்சு விட்டா எனக்கு கொத்துக்கறி இப்படிதான் இருக்கும். ஊர்ல இது கூடவே இப்போ பச்சை பட்டாணி எடுத்து பச்சை பட்டாணி போட போறேன். இப்போ இது வேகட்டும். அப்போ பச்சை பட்டாணியும் ஆட்டுக்கறியும் வேகட்டும். இதுவும் பாதி வேகணும். இது வேகிறதுக்காக லைட்டா வாட்டர் தண்ணி வந்து கொஞ்சம் மூல தண்ணி விட்டுருக்கேன். இவ்வளவு தண்ணி போதும்.
இது வேகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி, அதாவது எதுக்கு காஷ்மீர் சில்லி போடுறோம்னா கலர் நல்லா இருக்கும், ரெட் கலரா இருக்கும், சிவப்பு கலர்ல எரிப்பும் கொஞ்சம் லைட்டா எரிப்பு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த எரிப்பு எல்லாம் சாப்பிட மாட்டோம். இது இங்கிலீஷ் டிஷ்ஷா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் எரிப்பு வேணும். அதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் போல காஷ்மீர் சில்லி போடுறேன். அவ்வளவுதான் எரிப்புக்காக. ஜஸ்ட் கலர் கொஞ்சம் ரெட் கலர் வரும் லைட்டா, அதுக்காக தான் சில்லி சேர்க்கறது. இப்போ வந்து ஆனியன், கேரட்டு, ஆட்டு இறைச்சி, பச்சை பட்டாணி எல்லாமே பாதி வந்து வெந்திருக்கு, பாதி ஆஃப் குக் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து இதை வந்து அவனில் வைக்கிறதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை வந்து மாத்துறோம். இப்ப நம்ம வந்து இந்த மீட்டை வந்து இதுல போட்டு வச்சிருக்கோம். எதுக்குன்னா இது வந்து செராமிக் பாத்திரம், இது வந்து ஹீட்டுக்கு வந்து அவன் உள்ள ஹீட்டுக்கு இது சூட்டபிளா இருக்கும், அதனால இதுல போட்டு வச்சிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாத்திரத்துல வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து இதுல போட போறேன். இந்த மாதிரி கரெக்டாக எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி இப்படி நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபோர்க்கை வச்சு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுறோம், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இழுப்புல தொட்ட வேண்டியதான். இதை வந்து இப்ப நம்ம வந்து அவன்ல வைக்க போறோம். இப்போ வந்து அவனை வந்து 45 minutes நான் வச்சிருக்கேன். 45 minutes முடிஞ்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். செப்பாடி பை ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப வந்து கட் பண்ண போறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கேம்பல் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.